மணப்பார மாடு கட்டி மாய வர ஏறு கூட்டி வயங்காட்ட உழுது போடு சின்ன கண்ணு அதுவும் தழைய போட்டு பாடுபடு சின்ன கண்ணு விவசாயிலிருந்து வாங்கிட்டு வந்து இங்கே வந்து நாங்கள் வந்து விவசாயிகளுக்கு விற்போம். ஊருக்கு நாங்கள் சந்தைக்கு போய் அங்கே வந்து விவசாயம் விற்பாங்க. அவங்கள்ட்டருந்து வாங்கிட்டு வந்து நாங்கள் எங்கள் ஊர் எங்கள் சைடு உள்ள விவசாயிகளுக்கு அந்த நாங்கள் வளர்ப்புக்கு கொடுப்போம். அவங்க வளர்த்து வந்து அந்த மாடு சினையாகி திரும்பி கறவைக்கு வந்து சந்தையில் கொண்டு வந்து விற்பாங்க. இந்த மாதிரி நடந்துகிட்டு இருக்குங்க. அது மாதிரி மேட்டில் வஞ்சு வச்சு மாடு இறக்குனா தான் மாடு வந்து காயமிடாமல் இறக்க முடியும். இல்லைனா வந்து நம்ம நிற்கிற இடத்துல இறக்குனா மாடு காயம் பண்ணுறோம். அது மாதிரி இடத்துல நீ இறக்கும் போது நமக்கு வந்து நல்லா சரிசமமாக வண்டி நிப்பாட்டி மாடுவும் ஒழுங்காக இறக்க முடியும். இங்கே வந்து ஜெர்சி பஸ்ஸு, ஹெச்எப் பஸ்ஸு, நாட்டு பஸ்ஸு, காராம் பஸ்ஸு, எல்லா வகையான மாடுமே இங்கே வரும். காளைகள் காங்கேயம் காளைகள் வரும், காங்கேயம் பசுவும் வரும், நாட்டு மாடு இனம் வரும், கிழக்கித்து நாட்டு குட்டைகளும் வரும், எல்லா நாட்டு மாடும் இங்கே வரும். அது மாடுக்கு தகுந்த மாதிரி விலைங்க. ஒரு 10 லிட்ரு பால் கறக்குன்னா அந்த மாடு 30 ரூபாய்க்கு மேலே வரும், 30,000 ரூபாய்க்கு மேலே வரும். 10 லிட்ரு கீழே வர மாடினா 30,000 கீழே வரும். கறவை மாட்டை பொறுத்தவரை ஒரு கண்ணூட்டி வாங்குற மாதிரி இருந்தால் 15,000 20,000 போட்டி ஆகும். ஒரு ஹெச்எப் மாடாக இருந்தால் 20,000 மேலே வரும். துண்டு போட்டு பேசுங்கிறது வந்து ஒரு பாரம்பரியமாக அவங்க ஒரு தொழிலை வந்து இப்படி தான் பண்ணணும் செய்யணும் அப்படிங்கிறது வந்து எல்லா பேரும் கற்று இது மாதிரி பண்ணுறாங்க. எப்படின்னா இப்போ ஒரு மாட்டோட விலை வந்து 10,000 வருதுன்னா அந்த 10,000 ரூபா இப்போ நான் அந்த மாட்டை போய் கேட்குறேன்னா இப்போ நீங்கள் அதே மாட்டை வந்து நீங்களும் வந்து கேட்குறீங்கன்னா அந்த நம்ம கேட்குற விலை அவங்களுக்கு தெரியாதனால இது மாதிரி கொண்டு வந்தாங்க. இப்போ நான் ஒரு 10,000 கேட்குற மாட்டை நான் கேட்குற விலைக்கு அவங்களுக்கு தெரியக்கூடாது. நான் கேட்குற விலைக்கு கேட்டாங்கன்னா அவங்க 200 சேர்த்து கொடுத்து வாங்கிட்டு போயிடுவாங்க. அவங்களுக்கு தெரியாமல் இருந்துச்சுன்னா அதுக்காண்டியே கை போட்டு பேசுறது, துண்டு போட்டு கை போட்டு ரேட்டு பேசுறது. ஒரு 100க்கு வந்து 75% விவசாயி தான் வருவாங்க. பிஸ்னஸ் பண்ணுறவங்க 30% தான் வருவாங்க. நாங்களாம் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது எப்போ கேட்டால் புதன்கிழமை மணிக்கு 12 மணிக்கு மேலே மாடு வரும். அப்போ நடந்து ஓட்டும் காலத்தில் கவர்மெண்ட் இடம் நம்ம லீஸுக்கு எடுக்கணும். 3 வருஷத்துக்கு ஒரு ஏழை விடுவாங்க. நம்ம இந்த வருஷம் 7 எடுத்தோம்னா 3 வருஷம் பணம் கட்டுவோம். டெண்டரை எடுத்துட்டோம்ல, நீ மாடு உள்ளே வர்றதுக்கு நம்ம காசு வாங்கணும். ஆடு மாடு தோல் இது 3. இப்போ வசதி வந்து ஒரு குறைகள் இருக்குது. தண்ணி கட்டுற வசதி, லைட் இது 3 பண்ணி தந்துட்டாங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். செவ்வாய்க்கிழமை நைட்டே மாடெல்லாம் வந்து அங்கே கட்டிடுவாங்க. வெளியூர்லேருந்து வியாபாரிகளும் அங்கே தங்கிடுவாங்க. ஏர்லி மார்னிங் காலையில் எந்திரிச்சு மாடு எவ்வளோ பால் கறக்குது, அதோட தரம் எப்படி இருக்கு, அதை நைட்லேருந்தே அவங்க செக் பண்ணிவிட்டு காலையிலையும் ஒரு வாட்டி பார்த்து செக் பண்ணிட்டு தான் அதுக்கப்புறம் அந்த மாட்டை வந்து விலைக்கு வாங்குவாங்க. நிறைய பேர் தங்கிக்கிற மாதிரி வருவாங்க. கட்டில் வாடகைக்கு கொடுப்போம். நைட்டில் படுத்துருந்துட்டு காலையில் கட்டில் கொடுத்துட்டு போயிடுவாங்க. அவரே தெரியுமில்ல ஓரளவு. இப்போ இப்படி நீ கூட இருக்கன்னா உன்னை வச்சுட்டு தான் நான் பேசுவேன். ஓனர் பக்கத்தில் நிற்பார், பேச தான் மாட்டார். பக்கத்தே நிற்பார்ல, எத்தனை மாடு கட்டினாலும் விலை எனக்கு கட்டாதும்பாரு. கட்டும் முதலாளியும் தரவுக்காரங்க இழுத்து போய் பிடிச்சி கட்டுவாங்க. அவர் நேரடியாக கேட்க மாட்டார், வாங்க மாட்டார்ல. பொருள் முதலாளிங்க வாங்க முதலாளி கட்டு முதலாளின்னு அடித்து பேசுவான். அவ்வளோ தூரம் வந்து ஓனர் பேச மாட்டார் இல்லையா, அதனால தான் தரவுக்காரங்க வச்சுருக்கேன்.